வேதாரண்யம் அருகே வாண்டவாஞ்சேரியில் 70 வயது மூதாட்டிக்கு ஒரே நாளில் இருமுறை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது மூதாட்டியுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? தற்போது அவருக்கு என்ன விதமான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த தவறு எப்படி ஏற்பட்டது? அதாவது தேவபிரியன் வேதாரண்யம் அடுத்து வந்தவாஞ்சேரி வந்தாஞ்சேரியில உள்ள பள்ளியில மூதாட்டி ஒருவர் வந்து 2 முறை வந்து தடுப்பூசி போட்டுருக்காங்க. இதனால அந்த பகுதியில் வந்து பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த குடும்பத்தினரும் வந்து கொஞ்சம் சோகத்தை ஆழ்ந்திருக்காங்க. அதாவது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஒரே நாளில் 2 முறை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட மூதாட்டி வந்து மருத்துவமனை தற்போது வந்து அனுமதிச்சிருக்கிறது. வந்தாஞ்சேரி கிராமம் பெரிய தெருவில் பகுதியை சேர்ந்தது வந்து 41 மனைவி அலமையில இவருக்கு இவர் வயதாக விவசாய கூலி தொழிலாளி செய்து வருகிறார். இவர் சரோஜபுரம் பள்ளியில் உள்ள நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் என்ன செய்யறாருனாக்க தடுப்பூசி போடுறதுக்கு போறாரு. போகும்போது அந்த வரிசையில நீண்ட வரிசையில் நின்றுட்டு அங்க வந்து முதல் முறையா வந்து தடுப்பூசியை போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் வெளில வந்து அமர்ந்திருக்கிறாரு. அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அந்த வெளில வந்து வாசல்ல அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் போது ஆண்கள் பிரிவில் உள்ள வரிசை வந்து காலியானதுனால இவர் வந்து 2வது முறையும் அவர் வந்து வரிசையில அனுப்பி விட்டுறாங்க இந்த மூதாட்டி. அங்க உள்ளவங்க உடனே அங்க போய் என்ன செய்யறாங்க, மூதாட்டி என்ன செய்யறாங்கனாக்க அங்க போய் தடுப்பூசியை போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு அந்த 2வது முறை பதிவு செய்யும் போது இவருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போட்ட விஷயம் வந்து அங்குள்ள மருத்துவ அலுவலர்களுக்கு தெரிய வருது. அதனை தொடர்ந்து என்ன செய்யறாங்கனாக்க 2 முறை ஊசி போட்டதுனால இவருக்கு இவரை வந்து தற்போது வந்து மருத்துவமனையில சேர்த்து மருத்துவ கண்காணிப்புல இருக்க வச்சிருக்காங்க. அப்படின்னு உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா.